வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சன்னாடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா செட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாடல் பேனல் கலரு இதே சேம் செட்டு நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா அவைலபிளாகவே இருக்குது. தேவைப்படுறீங்க வாங்கிக்கலாம். ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து எனக்கு வந்து இந்த கலரில் வேணும், எனக்கு வந்து லைட்டிங் வந்து இப்படி வேணும் மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நார்மலாக எனக்கு வந்து அக்ரிலிக் பேனல் வேண்டாம் இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்ட கஸ்டமருக்கு நம்ம பார்த்திங்கன்னா அது ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து வீட் செட்டு வந்து வண்டியில் இருக்கிற செட்டு வந்து வீட்லேயும் பாரு மாதிரி எனக்கு ஒரு அடாப்டர் வேணும், அது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் சேர்த்து இதுலேயே ஒரு வீடியோ போடலாமேனு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 40x40 சைனாவும் இருக்குது, ஒரிஜினலும் இருக்குது, கொரியன் இது மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரிஜினல் மட்டும் வந்து காஸ்ட்டாக வரும். ஏன்னா ஒரிஜினல் ஐசி போர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே ரேட் அதிகமாகிடுச்சு. நாம் இருந்தாலும் வந்து அந்த டேஸ்ட் விரும்புகிற கஸ்டமருக்காக நம்ம அதிகம் வாங்கினதே நம்ம ரெகுலராக நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ நார்மல் போர்டை விட பார்த்திங்கன்னா ஒரு 3 மடங்கு அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன் ஒரிஜினல் போர்டுங்கிறது. அதே மாதிரி பேனல் வந்து கஸ்டமர் என்ன கலர் நம்ம வீடியோ போட்டுறதுலேருந்து என்ன கலர் கேட்குறாங்களோ அதே சேம் கலர் போட்டு லைட்டிங் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஐப்ளேவுடைய பெரிய ஐசி போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு யூஎஸ்பி, ஒரு ஏக்ஸ், ஒரு டிஎஃப் கார்டு, ப்ளூடூத்து, எஃப்எம் எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி எல்லா செட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு வால்யூம், பேஸு, ட்ரிபிள், இது வந்து சப்புன்னு போட்டிருக்கோம். ஆனால் அது கிடையாது, ஒரு டம்மியான வால்யூம் தான். பின்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம லைன் போட்டுக்க யூஸாக இருக்குமே சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அதே சேம் தான் மேலே, கலர் மட்டும்தான் வேறு உங்களுக்கு, அதே மாடல் தான் மேலே. மேலே கிடது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிலிக் பேனல் வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் கீசி கேப்னட் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய கீசி கேப்னட்லாம் நான் போட்டிருக்கேன். மேலே கிடது பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூமு, ஒரு பாக்ஸு, இது ஒரு வால்யூம் வரும். அது ஆன் ஆஃபு, பேஸு, ட்ரிபிளு. மேக்ஸிமம் நான் இதில் ஆன் ஆஃப் இருந்தால் கொடுத்துருவேன், இல்லைன்னா மேக்ஸிமம் வண்டியில் நான் வந்து அதுக்கு தனியாக எந்த வண்டிக்கு என்ன சுவிட்ச் வருதோ அந்த சுவிட்ச் எல்லாமே நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது. நம்ம புஷ் டைப் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆன் ஆஃப் டைப் வேணாலும் வாங்கிக்கலாம், நம்ம ரெண்டுமே இருக்குது. நம்ம அதிலே நம்ம மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பார்சல் இருக்கிற கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம சுவிட்சும் சேர்த்து அனுப்பிச்சி வைப்போம், இல்லை வேண்டாம்னா நம்ம செட்டு மட்டும் அனுப்பிச்சி வைப்போம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் வந்து இந்த வாரம் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பேனல் நான் இன்னும் வீடியோ போடல. இந்த பேனல் பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை போன டைம் ஸ்டாக் இல்லை, இப்போ நிறைய இருக்குது பிளாக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு, பேஸு, ட்ரிபிள், இதுலேயும் பார்த்திங்கன்னா சப் டம்மியாக தான் இருக்கும். நம்ம தேவையான யூஸ் பண்ணிக்க மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் இதுலேயே வந்திருக்கு. கீழே இருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூமு, பேஸு, ட்ரிபிள், இதில் பார்த்திங்கன்னா பெண்டர் போர்டு வந்து உள்ளே வர மாதிரி வந்திருக்கும். இந்த பேனல் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, அது என்னன்னு தெரில. மார்க்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த பேனல் வந்து தனியாக உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டாக வந்துருச்சு. அதேமாதிரி இந்த பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதுவும் இந்த பிளாக் செட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டு வரும், மற்றபடி ரெண்டு ஒரே பேனல் தான். அதனால் ரேட்டெல்லாம் பேனலுக்கு வந்து ரேட்டெல்லாம் கேபினட்டுக்கும் ஒரே சேம் தான், அதில் உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேனலும் இந்த பேனலும் ஒரு ரேட்டு, இந்த பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ரேட்டு வரும் உங்களுக்கு, இது ரெண்டு ஒரு ரேட்டு. இது நம்ம எப்பயும் போல கியூசி கேபினட்டு. அதேமாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடாப்டர்னு பார்த்திங்கன்னா 3M டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம 12 வோல்ட்டுக்கு லைட்டாக அல்லது வந்து ஒரு ஃபேனு இல்லாத வண்டி செட்டு எதாவது நம்ம வீட்டில் ரன் பண்ண போகிறோம் அல்லது 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை யூஸ் பண்ணுற அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு ஆன் ஆஃப் தான் போட்டிருக்கேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா செட்டு இப்போ லைட்டிங் காட்டுறதுக்கோசரம் ஒரு அடாப்டர் மாதிரி நம்ம போட்டிருக்கேன். இது தேவைன்னா நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒயரில் வேணும் அப்படின்னாலும் நம்ம போட்டு கொடுத்துடலாம். இது மாதிரி செட்டு தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வரைக்கும் சன் ஆடியோஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே கூடுக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாகிறது பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு செட்டும் தனித்தனியாக வந்து வீடியோ எடுத்து போட முடியல. அதனால் ஒரு அமௌண்ட்டாக வந்து நம்ம எடுத்து ஒரு வீடியோ பண்ணலாமே சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர் தான். அதே மாதிரி வந்து இந்த சேமில் எனக்கு செட்டு வேணாலும் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா பேனல் வந்து நம்ம இந்த டைம் வந்து வண்டி செட்டு அதிகமாக வந்து நம்மகிட்ட ஆர்டர் வந்ததுனால எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா லோக்கலில் உள்ள வண்டிக்கு நமக்கு வந்து மாட்டி கொடுக்கணும்ல. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்சல் ஆர்டர் எடுத்து தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராவும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். லோக்கலில் இருக்கிற மேக்ஸிமம் கடைக்கு வாங்க, வெளியில் இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், பார்சல் வேணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செட்டு வேணாலும் வாங்கிக்கலாம், டோட்டலாக உங்களுக்கு பாக்ஸோட வேணாலும் வாங்கிக்கலாம். இது மாதிரி அடாப்டர் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நம்மகிட்ட ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த செட்டு மட்டும் லைட்டிங் மட்டும் உங்கள் பாருங்கள், ஒவ்வொரு கலரும் என்னென்ன கலருங்கிறது உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன், அது எப்படிங்கன்னு பாருங்கள்.
அதே மாதிரி கஸ்டமர் எனக்கு இந்த கலர் லைட்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த கலர் லைட் வச்சு கொடுத்துடலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஃபேன் வேணுன்னு மாதிரி கேட்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபேன் போட்டிருக்கேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஃபேன் வந்து ஒரு சின்னதாக ஃபேன் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். கியூசி கேமராவுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபேனும் போட்டு கொடுக்குறேன். ஃபேன் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் தான், மினி ஃபேனு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம கியூசி கேபினட்டில் வைக்கிற மாதிரி வந்து 2 வோல்ட் ஃபேனு தான். மாடல் நம்பர்னு சொல்லிட்டு 5015 போட்டிருக்காங்க. மேட் இன் சைனா, டிசி 2 வோல்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கியூசிக்காக நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. அது இல்லாமல் நம்ம இந்த ஃபெட்டு சப்புக்கெல்லாம் போடுறோம்ல, மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஃபேன் வைக்கலாமேனு சொல்லி கஸ்டமர் ஒருத்தர் சொன்னார். அதனால் அவர் செட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அவர் கொடுத்த ஆர்டர் செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது மாதிரி ஃபேன் வந்து இனிமேல் தேவைப்பட்டால் வந்து நம்ம கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி சப்வூஃபர் ஆம்ப் இதிலேயே போடுறோம். அடுத்தது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் மட்டும். அடுத்துட்டு வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 ஆம்பிளிஃபையர் வந்து பவர் ஆம்பும் ரெடியாக போகுது. இதுவும் 2.5 இந்த சின்ன கேபினட்டுக்குள்ளாரியே எனக்கு வந்து லெஃப்ட் ரைட்டும் போடணும், சப்வூஃபரும் போடணும் அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு அந்த செட்டு கொஞ்சம் ஆர்டர் இருக்குது. அதையும் ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். இது வந்து ஒவ்வொன்றா தனியாக போட லேட் ஆகாமனு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ நான் செட்டில் மட்டும் உங்களுக்கு லைட்டிங் மட்டும் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றா செக் பண்ணால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைட்டிங் கலர் காட்டுறேன் பாருங்கள் பேனலில் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த அதே சேம் அடாப்டர்லேயே ஒரு செக்கிங்காக இருக்குன்னு சொல்லி நான் ஆன் பண்ணியிருக்கேன். லைட்டிங் பார்த்தீங்கன்னா செட்டு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சுவிட்சிலேருந்து பெண்டர் போர்டு கார்னர்லேருந்து கீழே கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டி கலர் வந்து வருது. கடையில் வந்து ஃபுல்லாக லைட் நம்ம மேலே போட்டதுனால உங்களுக்கு வந்து கரெக்டான உங்களுக்கு டிசைன் தெரியும். வேணால் உங்களுக்கு ஒரு சேனல் லைட் நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த செட்டில் வந்து லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு மல்டி கலர் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. நான் ஃபுல் லைட் ஆஃப் பண்ணதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிதாக தெரியும். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கஸ்டமர் எனக்கு மல்டி கலர் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை அவர் விருப்பப்படுற மாதிரி எனக்கு சிங்கிள் கலர் கொடுங்க அப்படின்னாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த செட்டு உங்களுக்கு பாருங்கள் லைட்டிங் எப்படின்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்து லைட்டிங் வராது ஃபுல்லாக. ஏன்னா இந்த பேனல் மாடல் அப்படி பின்னாடி வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டாங்க, அதனால் அங்கே வந்து லைட்டிங் வராது. அதனால் இந்த பெண்டர் போட்டுக்கிட்டு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த இடம் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் வரும். மற்றபடி பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பேனல் லுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கஸ்டமர் வந்து இந்த கலர் வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால் எல்லாவோ போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் தான் இருந்துச்சு நம்மகிட்ட அவைலபிளாக. இது அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இந்த கலர் கிடைச்சா போடுவோம், இல்லைனா வந்து நம்ம நார்மலாக வேறு கலர் காட்டணும்ல, அதில் வந்து ரெகுலராக கிடைக்கும். ஏன்னா இது பேனல் கொஞ்சம் ரேட் அதிகமாகிறதுனால இந்த பேனல் மேலே எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறேன். இல்லை எனக்கு இந்த பேனல் வேணும்னு கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா அதுலேயும் வந்து போட்டு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமருடைய விருப்பம் என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணி அந்த பேனல் மாற்றி கொடுத்துடலாம். அடுத்த செட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணுற பாருங்கள் பாருங்கள். இது வந்து ப்ளூக்கு வந்து நான் பிங்க்கு போட்டிருக்கேன். இதனுடைய கிளாரிட்டி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கிளாரிட்டி, இது வந்து லைட் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக போட்டிருப்பேன். இருந்தாலும் வந்து ரொம்ப வெளியே ப்ரைட்டாக அடிக்காது உங்களுக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். ப்ளூக்கு உங்களுக்கு வந்து இந்த வயலட்டு சாரி ப்ளூக்கு பார்த்திங்கன்னா பிங்க்குங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே லைட்டாக உங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். இது வந்து பல்ப்னுடைய ஸ்ட்ரைட்டாக காட்டும் போது உங்களுக்கு ப்ரைட்டாகிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் சூப்பராக இருக்கும். அடுத்த பேனல் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் லைட்டிங்கெலாம் ஒன்றும் கிடையாது. இது நார்மல் பேனல், அதனால் பெண்டர் போல் எப்பயும் போல் எல்இடி எரியது மட்டும் தான், மற்றபடி இது நார்மல் தான். அடுத்து கீழே இருக்கிற 2 பேனல் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌனுக்கு வந்து என்ன கலர் வைக்கிறதுனே தெரியல. ஆனால் நான் எதாச்சியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரெட் கலர் கொடுத்தேன். ஆனால் அந்த ப்ரௌனுக்கும் ரெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அந்த ப்ரௌன் கலருக்கும் அந்த ரெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. ரொம்ப ப்ரைட்டாக இல்லாமல் பார்க்குறதுக்கு அது வந்து அந்த ரெட்டு வந்து லைட்டாக ஆரஞ்சு மாதிரி தெரியுதுன்னு வைங்களேன். இந்த பேனலுக்கு மேலே கார்னரு, ஏக்ஸ் பின்னு, டிஎஃப் கார்டு, முன்னாடி லைட்டிங்கு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக அந்த ரவுண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனல் வந்து சூப்பராக இதில் லைட்டிங் ஆன் ஆஃப் மறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டிங்கோட நைட்டாக வந்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த பேனலில் பாருங்கள் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், இதில் வந்து நான் மல்டி கலர் போட்டிருக்கேன். க்ரீனுக்கு வந்து இது உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும், இது லைட்டாக வெளிச்சங்கிறதுனால கிளாரடிக்குது. இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் தான், உங்களுக்கு வந்து ப்ளூவு வயலட்டு க்ரீனு. ஏன்னா பேனல் க்ரீனுங்கிறதுனால அது க்ரீன் வந்து கொஞ்சம் தெரியல, ஆனால் இங்கே வந்து நம்ம மொபைலில் எடுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியுது. இதே வந்து இதில் வந்து ப்ரைட் சூப்பராக இருக்குது, ஆனால் அதில் கண்ணு கூசலாக உங்களுக்கு இருக்காது. மற்றபடி செட்டு வேலையில் வந்து க்ரீனுக்கு வந்து அந்த வயலட்டுங்கிறது வந்து சரி, மல்டி கலர் வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. லைட் ஆஃப் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் லைட் ஆஃப் பண்ணால் பார்த்திங்கன்னா ஓவர் ப்ரைட் ஆகிற மாதிரி தெரியுது. எல்லா லைட்டும் டோட்டலாக ஆன் பண்ணால் கொஞ்சம் இதாக தெரியுது, அது நம்ம செல்லில் எடுக்கிறதுனா அப்படி தெரியுது, வேறு எதுவும் இல்லை. மற்றபடி இந்த கலர் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பின்னாடி வேக் ஒயர் போட்டு நீட்டாக எல்லா செட்லேயும் சொல்கிற மாதிரி தான் நீட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். தேவைப்படுற கஸ்டமர் ஃபேன் வேணும்னு கேட்டால் போட்டு தரோம், இல்லை நம்மளே இல்லை எதாவது ஃபெட் ஐசி போட்டு ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹீட் ஆகும், ஒரு 24 மணி நேரம் ஆட்டோவில் ரன் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாமளே மேக்ஸிமம் போட்டு கொடுத்துருக்கோம். நாம் ஃபிட் பண்ணுற செட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம், நம்ம வண்டி வர இடத்துல வந்து நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆர்டர் பண்ணி வெளியில் வாங்குற கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து இன்வெர்டர் செட்டாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் சப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் 2.5 mm ஒயர் போட்டுக்கிறது சொல்லிடுறோம். ஏன்னா அது நல்லா வந்து கெயின் வந்து நம்ம வால்யூம் ஏற்றும் போது அது நார்மல் ஒயரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு 5 amps இது மாதிரி ஃபீஸ் போடும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபீஸ் போயிடுது. அதனால் வந்து 2.5 mm வந்து 5 mm ஒயர் இழுத்து அதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் ஒன்று வச்சு அதுலேருந்து லைன் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அதனோடய ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காட்டுற 44-40 இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் அது மாதிரி தேவையில்ல. ஃபெட் ஐசி அல்லது சப்வூஃபராட நம்ம மேக் பண்ணுறோம்ல அந்த செட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒயர் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அது மாதிரி யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் கொஞ்சம் வேலை ஃப்ரீ ஆகிட்டால் கூட இதனுடைய ஆடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறேன். இதில் வந்து ப்ளே பண்ணலன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம செட்டு வந்து ப்ளே பண்ண முடியல. இதே ஒரு அமௌண்ட்டாக எடுத்து வச்சு உங்களுக்கு போட்டிருந்தேன். ஒரு சில கஸ்டமர் வந்து செட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுங்கிற மாதிரி என்னென்னு போடாமல் அர்ஜென்ட்னு சொல்லிட்டீங்க, அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லி செட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து 44-40 வந்து நான் போட்டது மேக்ஸிமம் ஒரு சில செட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னாலும் எவ்வளோ குவாலிட்டியாக அந்த செட் ரெடி பண்ண முடியுமோ, சின்ன செட்டாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எவ்வளோ குவாலிட்டியாக ரெடி பண்ண முடியுமோ நான் அந்தளவுக்கு வந்து நம்ம வேலை வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எனக்கு கம்மியில் பண்ணி கொடுங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து அந்த குவாலிட்டியில் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நான் அந்த ஆர்டர் எடுத்து நான் அவங்களுக்கு செஞ்சு தரேன். இல்லை முடியாத பட்சத்தில் சார் இந்த அமௌண்ட்டுக்கு என்னால் இதில் இது மாதிரி பண்ணித்தர முடியாதுங்க சார் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒசரம் நம்ம மெட்டீரியலில் குறைக்கிறோம் அப்படின்னா அதில் செட்டில் தரம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. அதேமாதிரி நம்ம வீட்டு செட்டை விட அது ரெடி பண்ணுறோம் எல்லாமே. இருந்தாலும் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல்ஸு பஸ்ஸு இது மாதிரி தான் நம்ம அதிகமாக ரெடி பண்ணுறோம். அதனால் வந்து எப்படி வந்து கஸ்டமர் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் எடுக்கிறதுக்கோசரம் அதுக்குண்டான அமௌண்ட் வந்து கரெக்டாக நம்மக்கிட்ட வந்து பில் ஆகும். அதில் வந்து லெஸ் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டால் அந்த செட்டுமுடைய குவாலிட்டி வந்து குறையும் சரிங்களா. அதனால் வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து கம்மியாகலாம் நம்ம ரெடி பண்ணால் அது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா பேனில் வந்து நீட்டாக கலர் கலராக போட்டு உள்ளே வந்து ஒரு மெட்டீரியல் இல்லாத மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 8-inch ஸ்பீக்கருக்கு அல்லது 6-inch ஹெவி மேக்னட் ஸ்பீக்கருக்கு இந்த செட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். 12 volt டிசி லைன் உள்ள எந்த வண்டிக்காக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 24 வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் செட்டு. இப்போ அதுக்கு இப்போ அடுத்துட்டு பார்த்திங்கன்னா சப்வூஃபர் செட் ரெடியாக போகுது, அதுக்கப்புறம் பவர் ஆம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா பேனல் ஃபிட்டிங்காக இருக்குது. வெறும் பேனல் மட்டும் நம்ம ஒரு வீடியோ போட்டால் அப்போனா இதுக்கு ஒரு வீடியோ அதுக்கு ஒரு வீடியோ மாதிரி வந்துடும். அதனால் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதனுடைய வீடியோவும் காட்டுறேன். உங்களுக்கு இது மாதிரி செட்டு தேவைப்பட்டால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா வீடியோக்கு மேலே அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தாலும் மட்டும்தான் நம்ம இது மாதிரி மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிறது ரொம்ப நன்றி. செட்டு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் என்னென்னு டீடெயில் தேவைப்பட்டாலும் எந்த செட்டு அப்படிங்கிறத ஒரு இமேஜ் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி கேளுங்கள். பொதுவாக கேட்டிங்க அப்படின்னா நமக்கு நிறைய செட்டு அப்பப்போ ரெடி பண்ணுறோம், ஆனால் நமக்கு என்னென்னு தெரியாது. அந்த செட்டுமுடைய இமேஜ் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரேட் சொல்லுவேன் சரிங்களா. உங்களுக்கு வந்து அந்த செட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம்.
அதேமாதிரி நான் சொன்ன டைமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து மேக்ஸிமம் செட் நான் கொடுத்துருவேன். எங்கள்கிட்ட வந்து ஸ்பேர் வந்து அவைலபிளாக வச்சுருந்தா மட்டும்தான் ஒரு வீடியோவே கண்டிப்பாக போடுவேன். ஒரு வீடியோ போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்டர் எடுத்து இல்லை ஸ்பேர் வாங்கிலாம் எப்பயுமே ரெடி பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு செட்டு ரெடி பண்ணி மாடல் போடுறேன் அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு 10 செட்டுக்குண்டான ஸ்பேர் எப்பயுமே எங்கள்கிட்ட இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி பழைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு இப்போ அந்த பேனல் வேணும், எனக்கு அந்த செட்டு என்ன ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு இதுக்கு மாதிரி ஒரு 500-1000 டிஃப்ரெண்ட் வரும். பெரிய செட்டு எல்லாமே பேனல் எல்லாமே அவைலபிளாக இருக்காது. அந்த வீடியோ பாருங்கள், நான் எத்தனை மாதம் முன்னாடி போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு எங்களுக்கு அதை கேளுங்கள், சரிங்களா? இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.